அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீமத் பகவத்கீதை முதல் அத்தியாயம் 11வது ஸ்லோகம். ஏற்கனவே 10வது ஸ்லோகத்தில் பார்த்தோம், தன்னுடைய சேனை பலம் போதுமான அளவு இல்லை என்று துரோணரிடம் துரியோதனன் சொன்னான் என்று பார்த்தோம். இனி தன்னுடைய சேனையில் உள்ள வீரர்களை பார்த்து துரியோதனன் சொல்கிறான். 11வது ஸ்லோகம். அயனேஷு ச சர்வேஷு யதாபாகம் அவஸ்திதாக பீஷ்மம் ஏவாபிரக்ஷந்து பவந்த சர்வ ஏவஹி. தன்னுடைய சேனை வீரர்களை பார்த்து கட்டளையிடுகிறான் துரியோதனன். வீரர்களே, நம்முடைய வியூகம், போர் வியூகம் என்பார்கள், பல அமைப்புகளில் பல வடிவங்களில் அந்த வீரர்கள் நிற்கக்கூடிய அந்த அமைப்பு, நம்முடைய வியூகத்துக்குள்ளே நுழையும் அனைத்து வழிகளிலும் நீங்கள் சரியாக நின்று நம் சேனை தலைவரான பீஷ்மரை நன்றாக காப்பாற்றுங்கள்னு அவர்கள்ட்ட சொல்கிறான். அப்படின்னா இவனுடைய தன்னம்பிக்கை எவ்வளோ தூரம் குறைஞ்சிருக்கு பாருங்கோ. பொதுவாக சேனை தலைவர் யாரோ அவர்தான் முன்னின்று போரிட்டு மற்றவர்களை காப்பார்கள். துரியோதன பயத்தில் என்ன சொல்கிறான்னா, நம்ம சேனை தலைவர் பீஷ்மருக்கே ஆபத்தோன்னு எனக்கு பயமாக இருக்குது, அதனால் வீரர்களே நீங்கள் நம் வியூகத்துக்குள் நுழைவதற்கு எங்கெங்கெல்லாம் வழி இருக்கோ அங்கெல்லாம் சரியாக நின்றபடி பாண்டவர்கள் உள்ளே நுழையாதபடி பார்த்து கொண்டு நம் தலைவர் பீஷ்மரை காப்பாற்றுங்கள்ங்கிறான். அதனால் அயனேஷு ச சர்வேஷு, சர்வேஷு அனைத்து விதமான, அயனேஷு இந்த வியூகத்துக்குள்ளே நுழையக்கூடிய இடங்கள். இப்போ சக்கர வியூகம்னா அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும், அது வழியாக உள்ளே நுழைவார்கள். பத்ம வியூகம்னு தாமரை வடிவில் சேனை இருக்குன்னா அதிலே உள்ளே நுழைவதற்கு ஒரு வழி இருக்கும். அப்படி நம்முடைய ஒரு ஒரு வடிவிலான அந்த வியூகங்களுக்குள்ளே நுழையும் இடங்கள் எங்கெங்கே இருக்கோ அதைத்தான் அயனம், நுழையக்கூடிய இடம்ங்கிறான். அயனேஷு ச சர்வேஷு, இப்படி எங்கெங்கெல்லாம் நம் சேனைக்குள்ளே ஏதாவது ஒரு வீக் லிங்க், உள்ளே நுழையக்கூடிய இடம் என்று தெரிகிறதோ அந்த இடங்களிலெல்லாம் யதாபாகம் அவஸ்திதாக, உங்களுக்குரிய இடங்களை தேர்ந்தெடுத்து அப்படிப்பட்ட இடங்களிலே நீங்கள் சரியாக நின்று கொள்ளுங்கள். நின்று கொண்டு என்ன பண்ணணும்னா பீஷ்மம் ஏவ அபிரக்ஷந்து. பீஷ்மம் ஏவனா பீஷ்மரையே, ஏன்னா முதல்ல தலைவருக்கே என்னாகும் தெரியல, அதனால பீஷ்மம் ஏவ, பீஷ்மர் ஒருவரையே அபிரக்ஷந்து, நீங்கள் அத்தனை பேரும் காப்பாற்ற வேண்டும். பவந்தகா சர்வ ஏவகி, சர்வே நீங்கள் அத்தனை பேரும், பவந்தகா நீங்கள் எல்லோரும், ஏவகி பீஷ்மரையே காப்பாற்ற வேண்டும், அதனால் தலைவரை நீங்கள் காப்பாற்றுங்கள்ங்கிறான். அப்போ எவ்வளோ தூரம் தங்களுடைய வலிமை குறைவாக இருப்பதாக துரியோதனன் உணர்ந்து அஞ்சுகிறான் என்பதை இதன் மூலம் நன்றாக புரிந்து கொள்கிறோம் அல்லவா. அப்போ அயனேஷு ச சர்வேஷு யதாபாகம் அவஸ்திதாக பீஷ்மமேவாபிரக்ஷந்து பவந்த சர்வ ஏவகி, நீங்கள் அத்தனை பேரும் சேனை வீரர்களே உங்களுக்குரிய இடங்களிலே, நம்முடைய வியூகத்துக்குள் நுழையும் இடங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்தந்த இடங்களில் உங்களுக்குரிய இடங்களில் சரியாக நின்று கொண்டு நம்முடைய சேனை தலைவரான பீஷ்மர் அவர் ஒருவரையே நீங்கள் அத்தனை பேரும் காப்பாற்றுங்கள் என்று சொல்கிறான். இதற்கு பகவத்கீதை வெண்பாவில் வாதிகேசரி அழகிய மணவாள ஜீயர் வழங்கிய தமிழாக்கம். வேகப்படை நடப்பில் எல்லாம் வியந்து உமது பாகத்தை நீங்காது பாட்டனையே ஏகமாய் ஆங்கு அமர்ந்து சூழ்ந்தே அமர்முகத்து நோக்குங்கள் பாங்கமர்ந்து நீங்கள் பலர் என்று தமிழாக்கம் வழங்கியுள்ளார். இனி இவ்வளவு கலங்கி போயிருக்கான் இல்லையா துரியோதனன், இவனை கொஞ்சம் தேற்றுவோம், இவன் பயத்தை போக்குவோம் என்று கருதி பீஷ்மர் சங்கநாதம் செய்யப் போகிறார். அதை அடுத்த ஸ்லோகத்திலே காண்போம். நன்றி, வணக்கம்.